மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா கவலை வேண்டாம் நூறு சதவீதம் ஹலாலான இயற்கை வையாகரா எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவுகளும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இந்த நாட்டோட நாயகன் நாளைய விடிவெள்ளி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தேர்தலையாச்சும் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு பலாயிரம் கனவுகளில் வாழக்கூடிய எங்கள் அண்ணன் ராஜா அவரை போய் இன்னைக்கு போலீஸை அலேக்கா தூக்கி மலைக்கா அரஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு துக்கத்தில் தூக்கம் மாட்டேங்குது இது ஒரு பக்கம்னு பார்த்தா இவங்களுடைய குட்டி குட்டி சங்கிகள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னா கிறிஸ்தவ ஸ்கூலை மிரட்டி கிறிஸ்தவ பாதிரியாரை மிரட்டி இவங்க எந்த அளவுக்கு பணம் பறிக்கிறாங்க எப்படியாப்பட்ட கேப் மாதிரித்தனங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஆடியோவும் வெளியாகி இப்போ பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மொத்த மக்களும் காரி துப்புக்கூடிய அளவுக்கு தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு முத அந்த கிறிஸ்தவ ஸ்கூலை மிரட்டினான்னு சொன்னாங்கல்ல அது என்ன மேட்ரு அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் முத்துவேல்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் பேசக்கூடிய இவர் இவர் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒம்பது நிமிஷம் ஆடியோ போன்னு வெளியாக இருக்குது அந்த ஆடியோவில் ஒரு என்ன பேசுகிறாருன்னா அந்த ஏரியாவில் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த கிறிஸ்தவ ஸ்கூல்ல இருக்க முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பாதிரி அவரை வந்து மிரட்டணும் மிரட்டி அவர்கிட்ட வந்து காசு வாங்கணும் அப்படின்ற விபரத்தை வந்து இவர் இவர் நண்பர் ஒருத்தர் கிட்ட பேசுறாரு அது அவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டாங்க அந்த அவங்க தரக்கூடிய அஞ்சு லட்ச ரூபால பிளெக்ஸ் பேனர் இதெல்லாம் அடிக்கிற வேலையை பார்த்துடலாம் இதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நான் உனக்கு பிட் நோட்டீஸ் அடிச்சு விடுறேன் பிட் நோட்டீஸ் இந்த பிட் நோட்டீஸ் அடித்து நீ ஊரெல்லாம் கொடுத்து விட்டுரு இதை வச்சு பாதிரியார மிரட்டணும் பாதிரி யாரை மிரட்டணும் அந்த ஆள்கிட்ட நிறைய காசு இருக்குது அந்த ஆள் தரக்கூடிய காசுக்கு மிரட்டி நம்ம மிரட்டலுக்கு அந்த ஆள் வந்துட்டேன் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் நீ படங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் நீயும் சம்பாதிச்சிக்கலாம் நானும் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதிரியாரை மிரட்டுறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க மிரட்டினது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளக்ஸு அந்த வைக்கக்கூடிய பிட் நோட்டீஸ் இதெல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லி பிளான் கொடுக்குறாப்புல இந்த மாதிரி இந்து பெண்களை வன்கொடுமை செய்யக்கூடிய பாதிரியார் இந்த கிறிஸ்தவ ஸ்கூலில் இந்துக்களே இந்த கிறிஸ்தவ ஸ்கூலில் போய் பிள்ளைகளை சேர்க்காதீங்க நம்ம பிள்ளைங்களை அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராகவும் கிறிஸ்தவ பாதிரிக்கு எதிராகவும் இப்படியாப்பட்ட ஒரு தவறான வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு போஸ்டர் நம்ம ரெடி பண்ணணும் இந்த போஸ்டரை ஊரெல்லாம் ஒட்டி அது மூலியமாக இவங்களை மிரட்டணும் இந்த மிரட்டலில் நமக்கு இருபத்தஞ்சி ரூபாய் லட்சரூவா பணம் கேட்போம் இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டோன்னா நீயே சம்பாதிச்சுக்கலாம் நானும் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஸ்வேந்து பரிசுத்தோடைய அந்த முத்துவேல் சொல்லக்கூடிய நபரு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய அந்த ஃபோன் கால் ஆடியோ அந்த ஆடியோ இப்போ வெளியாகி தான் பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அதுலையும் அந்த போஸ்டர் இருக்குல்ல இவங்க என்ன போஸ்டர் அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்களோ அந்த போஸ்டரில் அவங்க சொல்லக்கூடிய வாசகம் இந்துக்களே உஷார் நம்முடைய இந்து பெண்களை வந்து கிறிஸ்தவ பள்ளிகளில் சேர்க்காதீர்கள் அங்கே வந்து வன்கொடுமை நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாசகங்களும் வர வைக்கணும் இந்துக்களே உஷார் உஷார்னு மூணு வாட்டி வரணும்னு சொல்லி இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு போஸ்டர் அடித்து நம்ம ஏற்பாடு பண்ணோம்னா இதை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து தமிழ்நாடு பத்தி எரியும் அப்படின்னு வர அந்த ஆடியோவை சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அதில் வந்திருக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆடியோ லீக் ஆகி எல்லா இடமும் இந்த ஆடியோ லீக் ஆனதுக்கப்புறம் இந்த ஆடியோவை அந்த பாதிரியார் கைக்கு போகுது பாதிரியார் கைக்கு அந்த பாதிரியாரோட பேர் துமாயினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் அவர்னா தான் அந்த பாதிரியாரியாக அந்த ஆடியோவை எடுத்துக்கிட்டு அரியலூரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி இந்த விஸ்வ இந்து சேர்ந்த அந்த முத்துவேல்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து என் மேலே வந்து பொய்யான ஒரு இட்டு கட்டக்கூடிய ஒரு செயலை சொல்லி என் கிட்ட பணம் பறிக்கிறதுக்கான வேலையை பார்க்க பிளான் படுறாங்க இது மூலியமா எங்கள் ஸ்கூலோட பேரை கெடுக்கிறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க பணம் பறிக்கிறதுக்காக ரெண்டு மதங்களுக்கு இடையில ஒரு கலவரத்தை உண்டாக்கி பார்க்கறாங்க கிறிஸ்தவர்களோட பேரை கெடுக்குறோன்னு சொல்லி திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி முழு விபரத்தையுமே எழுதி கம்ப்ளைண்ட் பேப்பராக எழுதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த முத்துவேல் சொல்லக்கூடிய நபரை இப்போ போலீஸு கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலில் நாய் கூட இப்படி ஒரு நாரப்பொழைப்பை பிழைக்காது இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவ பாதிரி மேலே பழியை போட்டு அந்த பாதிரி இந்து பொண்ணை கற்பழிச்சிட்டாரு இந்து பொண்ணை வன்கொடுமை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இவனுங்களாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து வந்து போஸ்டர் அடித்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தில் இந்து மதத்து பேரை சொல்லி இவனுங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த இந்துக்களையும் இந்து மதத்தையுமே கேவலப்படுத்தக்கூடிய வேலையை தான் செஞ்சுருக்கிறானுங்க இந்த விஸ்வ இந்து சேர்ந்த இந்த முத்துவேல் சொல்லக்கூடிய நபர் யாருன்னா இவர் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு மாற்றின ஒரு நபர் தான் இந்த தஞ்சாவூர்ல அரியலூரில் அந்த மாணவி ஒரு மாணவி வந்து கிறிஸ்தவ மத மாற்றத்தால் இறந்துருச்சு கிறிஸ்தவ மத மாற்றம் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததால தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லி பாஜக சேர்ந்தவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த மொத முத ஒரு வீடியோ வந்துச்சு பாருங்க அந்த வீடியோ எடுத்த நபரும் இதே முத்துவேல் தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து அன்னைக்கு அரியலூர் மாணவி அந்த தற்கொலை பண்ணும் போது பொண்ணுகிட்ட வாக்குமூலம் எடுக்கணும்னு சொல்லி நாலு வீடியோ எடுத்தாரு நாலு வீடியோ அந்த மாணவி வந்து முதல்ல சொல்லுது நான் யாரு நான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோ அவங்களோட குடும்பத்தோட விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதில் ஒரு இடத்த வந்து எங்கள் எங்கள் சர்ச்சில் வந்தால் சொன்னால் நாங்கள் மதம் மாறனால் மாறிக்குமான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதில் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆனால் நான் மதம் மாற்றத்தால் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்றதே அந்த பொண்ணு சொல்லுது இப்படி எல்லாத்தையும் சொல்கிறத எல்லா ஆடியோ விட்டுட்டு நடுவில் வந்து அவங்க என்ன மதம் சொன்னாங்க ஆரம்பத்தில் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்போ பெரிய பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா அந்த பிரச்சனைக்கு காரணமோ இதே முத்துவேல்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அப்போ ஆல்ரெடி இவர் மேலே ஏற்கனவே ஒரு ரீமா இந்த மாதிரி ஒரு ஒரு மத மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் மோதல தூண்டக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு மேலே ஒரு ரீமார்க் இருந்துச்சு இப்போ வந்து கிறிஸ்தவ பாதிரி வந்து இந்து பண்ண கற்பழிச்சாருன்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இது மூலியமா பணம் பறிக்க பார்க்கறாரு அப்படின்ற இந்த விஷயமே தெரிஞ்சோடனே இப்போ போலீஸ் இவரை கைது பண்ணி புழல் ஜெயில புளியோதர சாப்பிட வச்சிட்டாங்க பொதுவாகவே ஒரு ஸ்கூல் மேலே தப்பு இருக்கு இல்லையோ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியாரோ இல்லை ஏதோ ஒரு பாதிரியாரோ அவங்க தப்பு செஞ்சாங்களோ இல்லையோ இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒருத்தர் வந்து போஸ்டர் அடிக்க போகிறான் பிட் நோட்டீஸ் அடித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறான் இந்த ஸ்கூல் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக இந்து பெண்களை கற்பழிக்கிறாங்க இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் பேர் கெட்டுப்போனது கெட்டு போனது தான் அது உண்மையோ பொய்யோ பொய்யாவே இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் கெட்ட பேர் போய் ஈஸியாக போய் சேர்ந்துடும் அதனால் இப்படி ஒரு மிரட்டல் வச்சு ஒரு மிரட்டி போஸ்டர் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் நிர்வாகம் நம்ம எழுத்த எழுப்புக்கெல்லாம் வருவாங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லி இது ஒரு வியாபாரமாகவே செஞ்சிட்டு இருக்கானுங்க இந்த வியாபாரத்துக்கு இவங்க கொண்டு வரக்கூடிய முதலீடு இந்த வியாபாரத்துக்கு இவங்க போடக்கூடிய முதலீடு என்னன்னா இந்து மதம் தான் ஒரு முதலீடாக வச்சே வியாபாரம் பண்ணுறானுங்க இந்த விஸ்வ இந்து பரிசத்து முத்துவேல் இவரை கைது செய்யக்கூடிய அதே நேரத்தில் எங்க அண்ணன் வச்சிட்டாங்க அது என்ன எச்ராஜா வந்து விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மீட்டிங்கு மத்திய பட்ஜெட் போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டுடைய சிறப்புகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிறப்புகளை விளக்குறதுக்காக வந்திருக்காரு இந்த ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்களே பேப்பரை கொடுத்துரு அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுருப்பாங்களே அந்த மாதிரி அந்த பட்ஜெட்ல வந்து என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த சிறப்புகளை விளக்குறதுக்காக ஒரு மீட்டிங்கு அந்த மீட்டிங்க்காக எங்காலும் போறாப்பில் அப்போ அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த சிறுத்தைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜா எங்கள் ஊருக்கு இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி அங்கே அறிவிச்சு வச்சிருக்கிறாங்க அப்போ இதை பார்த்த காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னா சிறுத்தைகள் சிங்கமாக சீறிடுவாங்க அதனால இவர் அங்கே போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே தடுத்துருக்குறாங்க இல்லை நான் மீறி போவேன் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சாப்புல அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழி இல்லாமல் எங்கள் அண்ணன் ஹெச்ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டாங்க இப்படி ஹெச்ராஜாவை அரெஸ்ட் பண்ணும் போதும் வழக்கம் போல் அவரோட சேம் டைலாக் தான் இந்த மாதிரி திருமாவளவனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திருமாவளவன் அப்படி திருமாவளவன் இப்படி திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனை வெளியேற்றணும் அப்படி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவர் கற்றுக்கிட்டே போனாப்புல அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க

அவர் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதால இந்த திமுக கூட்டணி இன்னமும் பெரிய அளவில் ஒரு பலமாக இருக்குது அதாவது திமுக விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட்டு இது மாதிரி எல்லா ஜனநாயக கட்சிகள் ஒன்றா இருக்கிறதால தான் இங்கே வந்து ஒரு ஜனநாயக ஒரு அமைப்பு நல்ல முறையில் செயல்பட்டு எந்த ஒரு மதவாத பிரச்சனையுமே இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் ஒரு ஒரு சூழல் இருக்குது காரணமே இருக்குது இதனால தான் இவங்க எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ் ஸ்கூலில் போய் பணம் பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் இதுக்கு வந்து முஸ்லீம்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணலான்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் மிரட்டி இது மூலிமா இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கலாம் அப்படின்னு இவங்க என்ன திட்டம் போட்டாலும் எல்லா திட்டத்திலையும் மண்டலிலேயே கொட்டி அரெஸ்ட் பண்ணி விட்றாங்கள இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஜனநாயக அமைப்புகள் இங்கே ஒத்துமையா இருக்கிறாங்க எல்லாருமே இங்கே ஒத்துமையா இருக்கிறதுனால தான் இந்த சங்கிகளுடைய இந்த சனாதன செயல் வந்து இங்கே எதுவுமே உங்களால் செய்ய முடியல இதுல வந்து எப்படியாவது இந்த திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய இந்த கூட்டணி பலவீனப்பட்டு போயிரும் இவங்களோட கூட்டணி பலவிடம் பட்டு போனால் நம்ம இங்கே என்ன வேணாலும் மத ரீதியான என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் கிறிஸ்தவ ஸ்கூலில் மிரட்டலாம் எல்லாத்துக்கும் முஸ்லீம் தான் காரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு திட்டம் போடுறதுக்கு தான் இவங்களை எப்படியா பிரிச்சுன்னு சொல்லி பலகட்ட திட்டங்கள் போட்டுட்ருக்காங்க அதனால இந்த இடத்துல தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக இந்து மக்கள் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்து மதத்தோட பேரை பயன்படுத்தி இந்துக்களோட பேரை பயன்படுத்தி இங்கே வந்து எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கிடலாம் அது மூலியமா நம்ம காசும் பார்த்துக்கலாம் கட்சியும் வளர்த்துக்கலான்னு சொல்லி இந்த கூட்டம் பெரிய அளவில் ஒரு கணக்கு போட்டுட்டு பெரிய அளவில் ஒரு மோசமான செயல்களை செஞ்சுட்டு இருக்குது அதனால இவங்களோட இந்த சூழ்ச்சிக்கு இவங்களோட இந்த திட்டத்துக்கு எந்த வகையிலுமே இடம் கொடுத்துடாம இத்தனை நாளாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒற்றுமையா வாழ்கிறாங்களோ ஒரு அந்யோன்யமா ஒரு அண்ணன் தம்பியா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த ஒற்றுமை இனியும் தொடரணும் அந்த ஒற்றுமை மட்டும்தான் இப்படியாப்பட்ட மத மதவெறியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் நம்ம எல்லாருமே இங்கே ஒற்றுமையா வாழ்கிறது மட்டும்தான் அதுதான் நமக்கான கண்ணியம் நமக்கான பாதுகாப்பும் அதை தான் அதனால இந்த மதவரி கும்பல் வந்து இவங்க வந்து தான் இந்த மாதிரி கலவரம் உண்டாக்கி அது மூலிமா கட்சி வளர்த்திடலாம் அது மூலிமா காசு பார்த்துடலாம் நினச்சாலும் நம்மளோட ஒற்றுமை இருக்குல்ல நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இவங்களோட இந்த திட்டத்தை முறியடிச்சு இவங்க எப்படியாவது இங்கே தாமரை மலர வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க தெரியுமா அது எல்லாத்தையுமே முறியடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளோட ஒற்றுமை மட்டும்தான் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம அந்த பில் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் இருப்போம்